எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக இருங்க, இருக்கணும். ஸோ யார் என்ன சொன்னாலும் இதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க, ஓகேயா? ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிரை பஞ்சமி இருந்துச்சு பார்த்தீங்களா, வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எடுத்த விலாக் தான் இது. அப்போ நைட்டு எனக்கு ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் நான் வந்துட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனே. ஒரு 9:00 போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், 10:30 நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டின்னர் ரெசிபி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாகில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கே வந்துட்டு இந்த விலாக் போஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஏன்னா வராகியம்மன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கே நடந்திருக்கு. அது வந்துட்டு விலாக்லலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விலாக் வந்துட்டு என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் சம் ரீசன்னால தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியலை என்னால். பட் இருக்குது, மனசில் இருக்குது எல்லாமே. அது முக்கியமாக காரணம் வந்துட்டு வாராகி அம்மா தான் நான் சொல்லுவேனே. ஸோ நிறைய அதிசயங்கள், நிறைய சர்ப்ரைசஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு அவங்க வந்ததுக்கப்புறம். நான் நினச்சது என்னோடய டைமிங் ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது எல்லாமே A to Z எனக்கு வந்துட்டு நடந்துருச்சு எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் வந்துட்டு இந்த வ்ளாகுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 9:00 போல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சாச்சு. மதியம் தூங்கலாம் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. நான் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடணும், அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் மாமியார் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோவா பண்ண மாட்டாங்கன்றதால் நான் வந்துட்டு வெறும் பாத்திரம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்க பாத்திரம் மட்டும் தேய்ச்சி வச்சு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸோ நான் பண்ணுற போல் நான் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு யூஸ் பண்ணி நல்லா தேய்த்தியும் தேய்ச்சி எல்லாத்தையும் வந்துட்டு கழுவிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அதாவது ஃபுல்லாக தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சமையல் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு அவங்க தக்காளி தொக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடை மாவு இருந்துச்சு. லாஸ்ட் ப்ளாகில் அடை மாவு ரெசிபி நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளாக் பார்க்கல அப்படின்னா நான் வந்துட்டு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரெசிபி தான் வந்துட்டு நான் இன்றைக்கி தோசையை சுட்டிருந்தேன். அன்றைக்கி அடை தான் சுட்டிருந்தேன் டின்னருக்கு. வராகியம்மன் படம் வந்துட்டு நம்ம வீட்டில் இது மட்டும்தாங்க இருக்குது. வேறு சிலையோ வேறு படமோ ஃப்ரேம் போட்ட படமோ நம்மக்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு சுவாமி கும்பிட்டுக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிறைய படங்கள் வாங்கி வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. அது மெயின்டைன் பண்ணணும், அது பெரிய வேலை அது. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் எனக்கு செலவு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அது கூட சீக்கிரம் வாங்கிடுவேன், அதுவும் நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி படத்தில் இருந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே நான் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீரில் குழச்சி நான் வந்துட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் எல்லா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிறது. இப்படி வைக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா மஞ்சள்லாம் வைக்கும்போது. அந்த மாதிரிலாம் ஆகாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய படத்துக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு போட்டுலாம் வச்சு விட்டுடுறேன். சிலையும் வைக்கலாம் வீட்டில், சிலை வச்சு வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். நிறைய பேர் அதுவும் கேட்குறீங்க, தாராளமாக வழிபடுங்க. இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட கண்டிப்பாக வராகியம்மனை நீங்கள் வழிபடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் தேடி வரும். அது நம்பிக்கையோடு பண்ணணும், அது மட்டும்தான் நமக்கு வேணும். நம்பிக்கை ப்ளஸ் பக்தி, இது ரெண்டுமே இருந்தால் நமக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். நம்பிக்கை இருக்கணும் மெயினாக, நம்பிக்கையோடு பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு வந்துட்டு கை கூடும். ஸோ படங்களுக்கு வந்துட்டு நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு ஒரு மனை விரித்து அது மேலே வந்துட்டு துணி போட்டிருக்கேன். சாரி, மனை போட்டு அது மேலே துணி விரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய படம் அது வச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்துட்டு நெய் தீபம், பஞ்சதீபம் அதுதான் வந்துட்டு ஏற்ற போகிறேன். நெய் ஊற்றி 5 தீபம் இருக்கிற மாதிரி நான் ஏற்ற போகிறேன். பஞ்சமி அப்படின்றதுனால நான் டெய்லி வராகிய மனக்கு விளக்கு ஏற்றுவேங்க. டெய்லி விளக்கு ஏற்றும் போது ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவேன். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கான டே ஸ்பெஷல் டேஸ்லாம் வருது அப்படின்னா பஞ்ச தீபம் ஏற்றுவேன். ஸோ நெய் விட்டு தீபம் ஏற்றுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேண்டுதல் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் பண்ணுறேன். இனிமேல் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அழகாக அவங்களுக்கான அந்த விளக்கை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அழகாக அங்கேயுமே வந்துட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு சிகப்பு கலர் பூக்கள்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க சிகப்புலாம் அவங்களுக்கு. என்கிட்ட இந்த கலர் தான் இருந்துச்சு, அதனால் நான் இது வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெய் விட்டுட்டு திரியும் போட்டு விட்டுட்டேன். Thank you.
வரகி அம்மனுக்கு பிரசாதமாக நான் வந்துட்டு நல்லா பசும்பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி நல்லா சர்க்கரையோடு கலந்து நான் வந்துட்டு நல்லா இனிப்பாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வைக்க வேண்டிய பொருள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இது வச்சு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும். ஒரு போல் நிறைய பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு அவங்க முன்னாடி வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே உகந்தது. ஸோ அவங்களோட அம்சமாக இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கும் அது வந்துட்டு உகந்தது தான். பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வாசனையான பொருட்கள் எல்லாமே, பொதுவாகவே தெய்வங்களுக்கு வந்துட்டு வாசனையான பொருட்கள் வந்துட்டு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சம்பங்கி மாலை வந்துட்டு நான் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தேன், அதுவுமே நான் வந்துட்டு அம்மாவுக்கு போட்டு விட்டுட்டேன். திடீர்னு ஒரு தெய்வம் வந்துட்டு நமக்கு காட்சியளிக்கிறாங்க, நமக்கு எப்போவுமே அவங்க வந்து நமக்கு தோணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நல்ல விஷயந்தாங்க. ஏதோ சம்திங் நமக்கு அவங்க நல்ல விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வராகி அம்மன் கிட்டே வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்துட்டு நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கேன், அவங்களுக்கும் வந்துட்டு பொட்டு வச்சாச்சு. இப்போ அவருக்கும் வந்துட்டு நம்ம பூ போட்டு விட்டுடலாம். எப்போவுமே வராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி வந்துட்டு பச்சை கற்பூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது தீர தீர நீங்கள் வந்துட்டு அதை ரீஃபில் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நம்ம வந்துட்டு பூஜைனா பச்சை கற்பூரம் வைக்கிறது ரொம்ப நல்லது, அது வந்துட்டு ஒரு குட் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நல்ல விஷயங்கள் தான், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நல்லா இருந்துச்சு எல்லாமே, டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த பூஜை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அது எப்படி சொல்கிறது, நமக்கு எதனா நடக்கணும்லாம் இல்லைல்ல, நமக்கு சடனாக நம்ம சிரிப்போம் இல்லையா, சடனாக சிரிப்போம், சடனாக வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம எதுக்குன்னே தெரியாது, சடனாக நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம விளக்கு ஏற்றி விட்டுடலாம். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கணபதி பூஜை நம்ம முடிச்சுருவோம். கணபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் பண்ணுற இந்த பூஜை வந்துட்டு எந்தவித தடங்கள் இல்லாமல் எந்தவித மன கஷ்டங்கள் மனக்குறைகள் என் மனசில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ய குணமண்டிதாய குணேஷானாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவேஷ்டாய தீமஹி ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரிதனயாய தீமஹி கஜேஷானாய பாலச்சந்திராய ஸ்ரீகணேஷாய தீமஹி. ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வராகி அம்மனுக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பசங்க எல்லாருமே தூங்குறாங்க ரொம்ப லேட் நைட்டு அப்படின்றதுனால நான் வந்துட்டு டிவியில் பாட்டு போடலை, மொபைலில் மட்டும்தான் வராகி அம்மனோட கவசம் போட்டு விட்டுட்டு நான் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு 108 மந்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா வராகி அம்மன் போற்றி, அது நம்ம ஓட விட்டுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிடலாம். நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வராகி அம்மன் பூஜை நம்ம வந்துட்டு அழகாக நிறைவேற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சஷ்டாங்கமாக விழுந்து பிளெஸிங்ஸும் வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த பூஜை கம்ப்ளீட் பண்ணும்போது. 108 போற்றிகள் சொல்லி பூஜை முடிச்சதுக்கப்புறம் மூல மந்திரம் இருந்துச்சு அவங்களது. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு ஓட விட்டுருந்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம், வராகி அம்மனுக்கு வந்துட்டு மூல மந்திரம் ரொம்பவே முக்கியம். நம்ம அது சொல்லியுமே வந்துட்டு நம்ம பூஜை பண்ணலாம். டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு காலையில் விளக்கேற்றும் போது அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு மற்ற வேலைகள் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. ஸோ பூஜை வந்துட்டு ரொம்ப
திருப்தியாக இருந்துச்சு, நிறைவு பண்ணியாச்சு. தேய்பிரை பஞ்சமி வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் சுவாமி கும்பிட்டுருந்த வாராகி அம்மனுக்கு. பசங்க பார்த்திங்களா நல்லா தூங்கிட்டாங்க. பையன் வந்துட்டு உள்ளே தூங்கிட்டுருக்கான் பெட்ரூமில், பாப்பா வந்துட்டு வெளியில் தூங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு போயிட்டு யூனிஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6 இயர்ஸ் பேக்கு அப்போவே எனக்கு வந்துட்டு வாராகி அம்மனா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஃப்ரெண்டு அவங்களோட குருன்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு வாராகி அம்மனை போயிட்டு வழிபடுங்க, பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு பார்த்திங்கன்னா அங்கேவே வாராகி அம்மனோட கோவில் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அப்போவே எனக்கு வந்துட்டு தெரியும், அப்போவே தெரியும் மீன்ஸ் பார்த்து சுவாமிக்கு நாங்கள் அர்ச்சனைலாம் பண்ணியிருக்கோம். மாதப்பழம் தான் அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணியிருந்தோம். அது நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், என்ன இது நமக்கு அப்போவே அவங்கள தெரியும், நம்ம ஏன் அப்போ நம்ம வீட்டில் வச்சு அவங்கள வழிபடலை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, எதுவுமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும் இல்லையா, அதனால் இப்போ வாச்சு நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடச்சிது, அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு விளக்கேற்றது பூஜை பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அவங்களுக்கு பூஜை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், கண்டிப்பாக அவங்கள வழிபடுங்க. அவங்களோட எல்லாம் வேண்டுதல் எல்லாமே அவங்க வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. கலியுக தெய்வம் அவங்க, கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணணும், நம்பிக்கை தான் மெயின், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து விலாகில் வந்துட்டு அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான பூஜைகள் எல்லாமே நான் வந்துட்டு கண்டிப்பாக யார் என்ன சொல்லணும் அதெல்லாம் நான் விடவே மாட்டேங்க. பூஜை வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும், நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ பூஜை வந்துட்டு அழகாக நிறைவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் தான், எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடல. ஸோ அடை எனக்கு மட்டும் ஒரே ஒரு அடை சுட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வந்துட்டு தக்காளி தொக்கு இருந்துச்சு, அதுதான் நான் வந்துட்டு வச்சு சாப்பிட்ருந்தேன். அன்றைக்கி நைட் டின்னர் இதுதான். அடைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், பட் தக்காளி தொக்கு அப்படி இருந்ததுன்றதுனால நான் வந்துட்டு அதே சாப்பிட்டுட்டேன். நல்லதாக இருந்துச்சு எதுவுமே. ஸோ இந்த ப்ளாக் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.